Good afternoon to all. Okay, நம்ம plant anatomy and plant physiology இந்த சாப்டருடைய லாஸ்ட் கிளாஸில் இருக்கும். எஸ் லாஸ்ட்டாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், அண்ட் ரெஸ்பிரேஷன் எது வழியாக நடக்கும் இதெல்லாமே நம்ம பிளான்ட் அனாட்டமிலே படித்தோம் இல்லையா. எஸ் லீஃப்ல இருக்கிற ஸ்டொமேட்டா வழியாக தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அஸ் வெல் அஸ் டிரான்ஸ்பரேஷனும் அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் பார்த்துருக்கோம். அசில் எஸ் அனாட்டமி ஆஃப் லீஃபில் பார்த்துருக்கோம் இல்லையா. எஸ் இங்கே நமக்கு ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்குதா, ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்குதா, அண்ட் அசிலேசன் ஒரு செல்லுக்குள்ளே நடக்குதா, செல்லுடைய அவுட்டர் சைடில் நடக்குதா, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பிரேஷனை செல்லுலார் ரெஸ்பிரேஷன், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகே, அது ஒன்று ஒன்றை பற்றியும் நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ் காமனாக ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஓகே, ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸல் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நமக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ் நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் எங்கேருந்து இன்ஹேல் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டில் இருந்து தான் நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம். இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே எக்ஸல் பண்ணுவோம் இல்லை. அதனால தான் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் கார்பன் டை ஆக்சைட் அதுதான் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் வித்தின் செல் நடக்குதா இல்லைனா செல்லுடைய அதாவது ஒரு செல்லு செல்லுக்குள்ளே நடக்குதா செல்லுடைய அவுட்டர் சைடில் நடக்குதா அதை பேஸ் பண்ணி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இப்படி ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்ன்றது என்ன அப்படின்னா எஸ் அட்மாஸ்பியரில் என்வரான்மெண்ட்டில் அவுட் சைடில் இருக்கிற ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுற அந்த ப்ராசஸ் அந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் பேர் தான் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் எசென்ஷியல் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் ஆக்சிஜன் போய் ரீச் ஆகணும் இல்லையா. ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அப்போது அந்த செல்லுக்குள்ளே ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கிறது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். செல்லை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லுக்குள்ளே நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் பயோகெமிக்கல் ப்ராசஸ் பேர் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்ன்றது ஃபிசிக்கல் ப்ராசஸ், வெளியில் இருக்கிறத உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத வெளியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அது ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அதாவது அட்மாஸ்பியரில் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருக்கும். செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ன்றது செல்லுக்குள்ளே நடக்கிற ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்லுக்குள்ளே நடக்கிற இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ன்றது பயோகெமிக்கல் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் சொல்லக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ன்றது ஒரு செல்லுக்குள்ளே நடக்கிற ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன்றது ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் இன்டூ எனர்ஜி. ஓகே, இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். நமக்கு எனர்ஜி மட்டும் கிடையாது, வாட்டராக எனர்ஜியாக கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகிறது கம்ப்ளீட் ரெஸ்பிரேஷன். ஓகே, இதில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ன்றது செல்லுக்குள்ளே நடக்கிற ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுடைய அவுட் சைடில் எக்ஸ்டர்னல் இருக்கிற ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எக்ஸைல் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். எஸ் உனக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஒரு ஆஃப் வந்து பிரைட்டாக இருக்குது, இன்னொரு ஆஃப் வந்து டார்க்காக இருக்குது. பிரைட்டாக இருக்கிறது டே, டார்க்காக இருக்கிறது நைட். டேயில் கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் ஆகிட்டு ஆக்சிஜன் எக்ஸைல் ஆகுது, வேறஸ் இன் நைட் ஆக்சிஜன் இன்ஹேல் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு எக்ஸைல் ஆகுது இல்லையா. ஓகே, இந்த டே அண்ட் நைட் ரெண்டு டைம்லையும் ஒரு பிளான்ட்டில் ஒரே ப்ராசஸ் நடக்குதா இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நடக்குதா, என்ன ப்ராசஸ் எப்போ நடக்குது அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நமக்கு டேயில் லைட் ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் ஆகிட்டு ஆக்சிஜன் எக்ஸைல் ஆகிற இந்த ப்ராசஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபோட்டோ சிந்தசிஸ் படிச்சிட்டோம் இல்லையா, இது ஃபோட்டோ சிந்தசிஸ் வெரி குட். ஓகே, வரஸ் நைட் ஆக்சிஜன் இன்ஹேல் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸைல் ஆகும், இது ரெஸ்பிரேஷனாக இருக்கும். எஸ் அப்போ உனக்கு டேயில் ஃபோட்டோ சிந்தசிஸ் மட்டும்தான் நடக்குமா, ரெஸ்பிரேஷன் நடக்காதா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக ரெஸ்பிரேஷன் நடக்கும். அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அந்த ரெஸ்பிரேஷனை ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா என்ன என்னென்ன ஆர்கனல் இன்வால்வ் ஆகும், எதெல்லாம் சப்ஸ்டேட்டாக இருக்கும், எதெல்லாம் பை ப்ராடக்டாக இருக்கும் அதெல்லாம் பற்றி நம்ம லெவன்த்தில் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம்.
எஸ் இந்த பிக்சரில் உனக்கு டேயில் ஃபோட்டோசின்தசிஸ் அப்போது கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் ஆகிட்டு ஆக்சிஜன் எக்ஸைல் ஆகிறத கொடுத்துருக்காங்க. நைட்டில் ஆக்சிஜன் இன்ஹேல் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸைல் ஆகும், டேயில் ஃபோட்டோசின்தசிஸ் நடக்கும், அதோடைய பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் கிடைக்கும். நைட்டில் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜன் இன்ஹேல் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸைல் ஆகும். இஸ் ஒரு ரெஸ்பிரேஷன் என்னது செல்லுக்குள்ளே நடக்குதா செல்லுடைய எக்ஸ்டர்னல் சைடில் நடக்குதா, அதை பேஸ் பண்ணி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இப்படி ரெண்டு டைப்ஸ் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்துருவோம் இல்லையா. இஸ் இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்து கொடுத்துருப்பாங்க. இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ன்றது ஏரோபிக் அப்படின்னாவே உனக்கு தெரியும், ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. எஸ் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஓகே நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன பார்த்தோம், ஒரு ஃபுட் மெட்டீரியல் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் ஆர்கானிக் காம்போனண்ட் ஆக்சிடைஸ் ஆகி அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம் இல்லையா. எஸ் வாட் யூ மீன் ஃபார் ஆக்சிடேஷன், எஸ் ஆக்சிடேஷன் இந்த வேர்ட்லேயே உனக்கு அதுக்கான மீனிங் புரியும். ஆக்சிடேஷன் அப்படின்னாவே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம், அண்ட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் கூட உனக்கு ஆக்சிடேஷன் தான் நீ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. எஸ் உனக்கு ஒரு ஃபுட் மெட்டீரியல், எஸ் நம்ம அனபோலிசம் கேட்டபோலிசம் ஒரு மெட்டபோலிக் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே நடக்கிற மெட்டபோலிக் ஆக்டிவிட்டீஸை அது வந்து பில்டப் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதா அதை பேஸ் பண்ணி அனபோலிசம் அண்ட் கேட்டபோலிசம் இப்படி ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளான்ட்டில் ஃபோட்டோசின்தசிஸ் அப்போது ஃபுட் மெட்டீரியல்ஸ் பில்டப் ஆகும், அது வந்து அனபோலிக் ரியாக்ஷனாக இருக்கும். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஃபோட்டோசின்தசிஸோட பை ப்ராடக்டாக இருக்கிற ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் கேட்டபோலைஸ் ஆகும், பிரேக் டவுன் ஆகும், பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும், அதுதான் கேட்டபோலிசம். கேட்டபோலிக் ரியாக்ஷன் தான் இந்த ரெஸ்பிரேஷனாக இருக்கும், ஓகே விச் மீன்ஸ் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்னவாக கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும், ஓகே இந்த ப்ராசஸ் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இஸ் இந்த இடத்துல உனக்கு ரெண்டு வேர்ட் ரொம்ப முக்கியம், ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னாவே ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சுரலஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வரும்போது அங்கே ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது, அது ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்னவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். எஸ் மோரல்லெஸ் இது வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் டு ஃபோட்டோசின்தசிஸ், ஃபோட்டோசின்தசிஸோட ரிவர்சபிள் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸ் அப்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் குளோரோஃபில் அண்ட் லைட் ப்ரெசன்ஸில் நமக்கு ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியலாக ஆக்சிஜனாக வாட்டராக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எஸ் நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சன்லைட் ப்ரெசன்ஸில் குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமாக ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய குளுக்கோஸாகவும் வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸாக இருக்கும். ஓகே நமக்கு ஃபோட்டோசின்தசிஸோடைய சப்ஸ்டேட் நமக்கு ரெஸ்பிரேஷனோடைய பை ப்ராடக்டாக இருக்கும், அதே போல் ஃபோட்டோசின்தசிஸோடைய பை ப்ராடக்ட் ரெஸ்பிரேஷனோட சப்ஸ்டேட்டாக இருக்கும். எப்படி ஈஸியாக இந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கலாம், எஸ் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன்ன்றது ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன், இங்கே ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. எஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னாவே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு உனக்கு தெரியும். Si6H12O6 சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் குளுக்கோஸ் மாலிக்குல் ஆர் ஃப்ரக்டோஸ் மாலிக்குல் 6 நம்பர் ஆஃப் O2 கம்பைன் ஆகுது, O2 அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஆட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி 6 நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக 6 நம்பர் ஆஃப் வாட்டராக ப்ளஸ் எனர்ஜி மாலிகூல்ஸாக ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் ஏடிபி மாலிகூல்ஸாக ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன். கேரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது, வாட்டராக கார்பன் டை ஆக்சைடாக அண்ட் எனர்ஜி மாலிகூல்ஸாக ரிலீஸ் ஆகும்ன்றது தான் இதோட ஈக்குவேஷன் உனக்கு சொல்லியிருப்பாங்க. மோரலெஸ் ரிவர்சபிள் ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் வரும்போது கிளைக்கோலிசிஸ் க்ரெப்ஸ் சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இப்படி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே இந்த இதெல்லாமே எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் வேர்ட்ஸாக படிப்போம், அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுவோம், அதுக்கப்புறம் ஒரு புக்கே கூட எழுதலாம் இல்லையா. ஓகே அதே போல் தான்
இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட டைட்டில் தெரியும், அப்புறம் யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படி மட்டும்தான் தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அதை பற்றின ஒரு கான்செப்ட் தெரியும், அப்புறம் படமே பார்த்து முடிப்போம். இப்படி நிறைய படம் பார்க்க பார்க்க நம்மளே ஒரு படத்தை ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம் இல்லையா. அதே போல் தான் இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா ட்ரெய்லர் பார்க்குற ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ப்ராசஸ்மே ரொம்ப டெப்த்தாக நிறைய ஸ்டெப்ஸோட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம 11th படிச்சுக்கலாம். இப்போதைக்கு அதோடைய ட்ரெய்லர் மட்டும் பார்த்துக்கலாம். இஸ் கிளைகாலிசஸ்ன்றது என்ன அப்படின்னா, இஸ் கிளைகோ அண்ட் லைசிஸ் ரெண்டு வேர்டும் கம்பைன்டானது தான் கிளைகோலைசஸாக இருக்கும். இதோட மீனிங், கிளைகோ மீன்ஸ் குளுக்கோஸ், லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் தான் கிளைகாலைசஸாக இருக்கும். எஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிளைகாலைசிஸ் ப்ராசஸ். கிளைகாலிசிஸ் விச் இஸ் காமன் ஃபார் போத் ஏரோபிக் ஆஸ் வெல் எஸ் அனரோபிக் ப்ராசஸ், ரெண்டுத்துக்குமே காமனானது தான் இந்த கிளைகாலிசிஸ். இன் அதர் வேர்ட்ஸ், நமக்கு ஃபோட்டோசிந்தஸோட பை ப்ராடக்டாக இருக்கிற குளுக்கோஸ் மாலிகூல்ஸை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஸ் வெல் எஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். குளுக்கோஸ் மாலிகூல் பிரேக் டவுன் ஆகிறதுனால இதை கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. குளுக்கோஸ்ன்றது 6 கார்பன் காம்போனன்ட். எஸ், அதோடைய மாலிகுலர் ஃபார்ம்னாலே உனக்கு தெரியும், C6H12O6 அப்படி தான் இருக்கு இல்லையா. இந்த 6 கார்பன் மாலிகுலாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி 2 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். பைருவிக் ஆசிடோடைய கார்பன் நம்பர் 3 கார்பன் காம்போனன்ட். ஏன்னா ஒரு 6 கார்பன் காம்போனன்ட் பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு வேரியஸ் நம்பர் ஆஃப் கார்பன் காம்போனண்ட்டாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை சேம் நம்பர் ஆஃப் கார்பன் காம்போனண்ட்டாக ஃபார்ம் ஆகலாம். இங்கே கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் அப்போது 6 கார்பன் மாலிகுலாக இருக்கிற ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடாக ஃபார்ம் பண்ணும். இந்த பைருவிக் ஆசிடுடைய கார்பன் நம்பர் 3 கார்பனாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன், காமன் ஃபார் போத் ஏரோபிக் ஆஸ் வெல் எஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் ஒரு நம்ம அரபிக் ரெஸ்பிரேஷன் என்பது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. செல்லுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு செல்லுக்குள்ளே நடக்குதுன்னா செல்லில் எக்கச்சக்கமான காம்போனன்ட் இருக்கும் இல்லையா, ஆர்கனைஸ் இருக்கும்ல. அதில் எங்கே நடக்கும் அப்படின்னா காமனாக இருக்கிற சைட்டோபிளாசமில் நடக்கிறது தான் இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸாக இருக்கும். இஸ் சைட்டோபிளாசம் உனக்கு தெரியும் இல்லையா, செல்வாலுக்குள்ளே பிளாஸ்மா மெம்ரைனுக்குள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் சைட்டோபிளாசமாக இருக்கும். இந்த சைட்டோபிளாசமில் நடக்கிற ப்ராசஸ் தான் கிளைகாலிசிஸ் ப்ராசஸாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன், காமன் ஃபார் ஏரோபிக் ஆஸ் வெல் எஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா கிளைகாலிசிஸோடைய என் ப்ராடக்டாக இருக்கிற பைருவிக் ஆசிட் எஸ் கிளைகாலிசிஸ் வந்து நமக்கு சைட்டோபிளாசமில் நடக்கும் இல்லையா. சைட்டோபிளாசமில் நடக்கிற கிளைகாலிசிஸோட என் ப்ராடக்டாக இருக்கிற பைருவிக் ஆசிட் சைட்டோபிளாசமை விட்டு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே மூவ் ஆகும். மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற மேட்ரிக்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கிற ரியாக்ஷன் தான் க்ரெப்ஸ் சைக்கிளாக இருக்கும். ஏன் இதுக்கு க்ரெப்ஸ் சைக்கிள் நேம் பண்ணிக்கிறாங்கன்னா, சார் ஹான்ஸ் அடால்ட் க்ரெப்ஸ் சொல்கிற சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணதுனால அவருடைய நேமில் இதை க்ரெப்ஸ் சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிளைகாலிசிஸ் மாதிரி க்ரெப்ஸ் சைக்கிள்லையும் நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். கிளைகாலிசிஸில் 10 ஸ்டெப் இருக்கும், க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போது 9 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போது 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த க்ரெப்ஸ் சைக்கிளை ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் ஆர் TCA சைக்கிள் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. நேச்சுரல்ஸ் இந்த க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போது நமக்கு அனபாலிசம் ஆஸ் வெல் அஸ் கேட்டபாலிசம் ரெண்டு ப்ராசஸும் நடக்கிறதுனால ஆம்ஃபிபோலிக் சைக்கிள் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. இப்போ க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போ க்ரெப்ஸ் சைக்கிள் எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கும். என்ன காம்போனன்ட் என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, எஸ் கிளைகாலிசிஸோட என் ப்ராடக்டில் ஃபார்ம் ஆன பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் இந்த க்ரெப்ஸ் சைக்கிளாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைட் வாட்டர் அண்ட் ரெடியூசிங் பவர்ஸில் கூட NADH2 FADH2 ATP எல்லாமே நமக்கு க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போ ஃபார்ம் ஆகும். இதை பற்றி நம்ம 11th டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். எஸ் க்ரெப்ஸ் சைக்கிள்ன்றது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கும். பைருவிக் ஆசிட் நமக்கு பைருவிக் ஆசிட் எது வழியாக கிடைக்குன்னா கிளைகாலிசிஸோடைய என் ப்ராடக்டில் கிடைக்கிறது தான் பைருவிக் ஆசிட். ஓகே, இந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் க்ரெப்ஸ் சைக்கிள். ஓகே, இந்த க்ரெப்ஸ் சைக்கிளை ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் ஆர் TCA சைக்கிள் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இஸ் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்றது எங்கே இருக்கும் அப்படின்னா, இஸ் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம
பாக்டீரியாலேருந்தே படிச்சுட்டு வரோம் இல்லையா. ஓகே, பாக்டீரியாவில் கூட இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கும் அப்படிலாம் பார்த்துருக்கோம். எஸ், இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் மைட்டோகாண்ட்ரியாவில் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்னர் மெம்பரேனில் இருக்கும். எஸ், மைட்டோகாண்ட்ரியான்றது டபுள் மெம்பரேன் போண்டட் ஆர்கனலாக இருக்கும். ஓகே, இந்த டபுள் மெம்பரேன் போண்டட் ஆர்கனலுடைய இன்னர் மெம்பரேனில் லொக்கேட்டடாக இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஆல்சோ டேர்ம்ட் அஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் இன்னர் மெம்பரேனில், இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் லொக்கேட்டடாக இருக்கிற இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் வழியாக தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெடியூசிங் பவராக இருக்கிற என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூ ஆக்சிடைஸ் ஆகி என்ஏடி அண்ட் எஃப்ஏடியாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் அப்போ எஸ் என்ஏடி அண்ட் எஃப்ஏடி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா, ரெடியூஸ்டாக இருக்கிற என்ஏடிஎச் டூவில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது, எஃப்ஏடிஎஸ் டூ வந்து அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி தான் நமக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் என்ஏடி அண்ட் எஃப்ஏடி கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் அப்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எனர்ஜி எலக்ட்ரானாக ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சிஸ்டம் வழியாக மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை ஏடிபி சொல்லக்கூடிய அடினோசின் டைபாஸ்பேட் ட்ராப் பண்ணி ஏடிபி சொல்லக்கூடிய ஹை எனர்ஜி ஈல்டிங் மாலிகுலா சிந்தசைஸ் ஆகிறது தான் இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயினுடைய பை ப்ராடக்டாக இருக்கும். அதாவது நமக்கு க்ரெப்ஸ் சைக்கிள் அண்ட் கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் அப்போது ரெடியூசிங் பவர் சொல்லக்கூடிய என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூ ஃபார்ம் ஆகும். இந்த என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி என்ஏடியாகவும் எஃப்ஏடி எஸ் என்ஏடி அண்ட் எஃப்ஏடியோடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம எப்போ பார்த்தோம், ஒரு பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, என்ஏடின்றது நிக்கோட்டினமைன் அடினைன் டைநியூக்ளியோடைடாக இருக்கும், எஃப்ஏடின்றது ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இது ஹைட்ரஜனை கெயின் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும், ஹைட்ரஜனை லூஸ் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆகும். நமக்கு கிளைகோலிசிஸ் அண்ட் க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போ நமக்கு ரெடியூஸ் ஆகி என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூவாக ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் அப்போ ரெடியூசிங் பவர்ஸ் இருக்கக்கூடிய என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூ ஆக்சிடைஸ் ஆகி என்ஏடி அண்ட் எஃப்ஏடியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார்ம் ஆகும்போது இது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த எனர்ஜியை ஏடிபி ட்ராப் பண்ணி ஏடிபியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஏடிபி ஃபார்மேஷன் எப்போது எது வழியாக நடக்கும்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் வழியாக நடக்கும். இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் சொல்லக்கூடிய சிஸ்டமில் என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னா, எஸ் உனக்கு சைட்டோக்ரோம் பி, சைட்டோக்ரோம் சி, சைட்டோக்ரோம் ஏ, சைட்டோக்ரோம் ஏ த்ரீ, ஓகே, இப்படி நிறைய காம்போனன்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் லொக்கேட்டடாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் வழியாக தான் நமக்கு ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும். ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஏடிபி எனர்ஜியை ட்ராப் பண்ணும். ஏடிபி எங்கே இருக்கிற எனர்ஜியை ட்ராப் பண்ணும் அப்படின்னா, ரெடியூசிங் பவராக இருக்கிற என்ஏடிஎஸ் டூ அண்ட் எஃப்ஏடிஎஸ் டூ, அதாவது கிளைகோலிசிஸ் அண்ட் க்ரெப்ஸ் சைக்கிள் அப்போ ஃபார்ம் ஆன ரெடியூசிங் பவர்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது அது எலக்ட்ரான்ஸாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகே, அது இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த சிஸ்டம் வழியாக மூவ் ஆகும்போது அது ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி எல்லாத்தையும் டினோசின் டைபாஸ்பேட் ட்ராப் பண்ணி ஹை எனர்ஜி ஈல்டிங் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய ஏடிபியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏடிபி அண்ட் ஏடிபி? ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இல்லையா. ஓகே, அடினோசின் டைபாஸ்பேட் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக வருது, டூ பாஸ்பேட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற மாலிகுல் த்ரீ பாஸ்பேட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்க மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லையா. பாஸ்பேட் ஆட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போது ஆர்கானிக் மாலிகுல் ஃபுட் மெட்டீரியல் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆக்சிடேஷனாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோமா. ஓகே, வேறு இந்த கேஸ் ஆஃப் பாஸ்பேட், addition of phosphate is known as phosphorylation. Okay, in the phosphorylation process oxidation appo nadakkudhu appadina adhu dhaan oxidative phosphorylation. Okay, in other words namakku aerobic respiration appo oxygen add aagum, or food material oxidize aagi carbon dioxide water ATP solakkuda energy release aagum appdin paathom illaya. Okay, inga namakku organic material oxidize aagadhanaala oxidative. Okay, ADP ஒரு பாஸ்பேட்டை கெயின் பண்ணி ஏடிபியாக ஃபார்ம் ஆகிறதுனால பாஸ்பாரிலேஷன். ஓகே, பாஸ்பாரிலேஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆர் டேர்ம்ட் அஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஓகே, நமக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் அப்போது ஏடிபி
எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செய்யினப்போ ரெடியூசிங் பவராக இருக்கிற என்ஏடிஎச் டூ அண்ட் எஃப்ஏடிஎச் டூ ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ஆக்சிடேஷனோடைய ரிசல்ட்ல ஏடிபி சொல்லக்கூடிய அடினோசின் டைபாஸ்பேட், ஏடிபி சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ப்ராசஸ் பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அரபிக் ரெஸ்பிரேஷன் அப்போ நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இந்த ப்ராசஸ் அப்போது ஆக்சிஜன் தான் அல்டிமேட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான ஆக்ட் ஆகும். அண்ட் ஆஸ்லெஸ் எலக்ட்ரான்ஸை மட்டும் கிடையாது, ஹைட்ரஜனையும் அது கெயின் பண்ணி ரெடியூஸ் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி வாட்டராக கார்பன் டை ஆக்சைடாக ஏடிபியாக ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஏடிபி ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆகுது. நமக்கு வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு எது வந்து அக்செப்டராக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸையும் ஹைட்ரஜனையும் அக்செப்ட் பண்ணுற அக்செப்டராக, அல்டிமேட் அக்செப்டராக வாட்டர் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். சாரி, ஓகே, ஆக்சிஜன் தான் அல்டிமேட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் எலக்ட்ரான்ஸோட ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகி ரெடியூஸ் ஆகி வாட்டராக ஃபார்ம் ஆகும். எஸ், எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாலும் அது ரிடக்ஷன் தான், ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணாலும் அது ரிடக்ஷன் தான். ஓகே, இந்த எலக்ட்ரான் அக்செப்டராக அல்டிமேட் எலக்ட்ரான் அக்செப்டராக எது இருக்குன்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த ஆக்சிஜன் மாலிகுல் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி வாட்டர் மாலிகுலாக ரிலீஸ் ஆகும். ஓகே, இதுதான் அரபிக் ரெஸ்பிரேஷன். அரபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக ஏடிபி மாலிகுல்ஸ் சொல்லக்கூடிய எனர்ஜி மாலிகுல்ஸாக ரிலீஸ் ஆகிறது தான் அரபிக் ரெஸ்பிரேஷன். எஸ், இது வரைக்கும் உனக்கு கிளியர் தானே. நெக்ஸ்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். எஸ், ஆனரோபிக் ஆன் அப்படின்னாவே ஆப்சன்ஸ் அப்படின்னு உனக்கு தெரியும். எந்த மாலிகுல் ஆப்சன்ட்டில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் தான் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ரெஸ்பிரேஷன் வரும்போது ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடந்துச்சுன்னா ஆரோபிக், ஆக்சிஜன் ஆப்சன்ட்டில் நடந்துச்சுன்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காமனான ஸ்டெப் தான். ஓகே, அந்த ஸ்டெப் பேர் என்ன? எஸ், அஃப்கோர்ஸ், கிளைக்காலிசிஸ். ஓகே, கிளைக்காலிசிஸ் அப்போ என்ன நடக்கும்? ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகுறது தான் கிளைக்காலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, கிளைக்காலிசிஸ் அப்போ குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி பைருவிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிறது அரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, வேற இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும்? எதுலனா பிளான்ட்டில் நடக்கிற ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் மாலிகுல் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும்? இதே பாக்டீரியாவில் நடக்கிற ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் லாக்டிக் ஆசிட் ஆர் லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகிறது பாக்டீரியாவில் நடக்கிற ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். எஸ், நம்ம ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மில்க் வந்து கர்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அங்கே லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அங்கே லாக்டிக் ஆசிட்ன்றது லாக்டோபேசிலே சொல்லக்கூடிய பாக்டீரியாவோட நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸோடைய பை ப்ராடக்டாக மில்க் வந்து கர்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். மில்கில் இருக்கிற லாக்டோஸ் சுகர் வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் அப்படிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. கேசிங்கையும் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகிறது? பிளான்ட்டில் நடக்கிற ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகிறது பாக்டீரியாவில் நடக்கிற ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். எஸ், இங்கே நம்ம முன்னாடி பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட்யூட் ஆக்சிஜன் ஆட் ஆகும் இல்லையா, ஆக்சிஜன் கம்பைன் ஆகும் எங்கே அப்படின்னா ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது. வேறஸ் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு ஃபுட் மெட்டீரியல் ஆர்கானிக் மெட்டீரியல் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் அது ஆக்சிடைஸ் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக எத்தனால ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. எஸ், சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச்ன்றது எத்தனால், ஓஹெச் இருக்கனாவே ஆல்கஹால், சி டூ ஹெச் ஃபைவ் இருக்கிறதுனால எத்தில் ஆல்கஹால். ஓகே, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடாக எத்தனாலாக எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிறது அனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். இங்கே பை ப்ராடக்டாக எத்தனால் கிடைக்கிறதுனால இது பிளான்ட்டில் நடக்கிற அனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இல்லை பாக்டீரியாவில் நடக்கிற அனரோபிக் ரெஸ்பிரேஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ், இது வந்து பிளான்ட்ல நடக்கிற அனரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டிவ் கொஷன். ஓகே, ரெஸ்பிரேட்டிவ் கொஷன்ன்றது என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். உனக்கு
கார்பன் டை ஆக்சைடுடைய வேல்யூவும் ஆக்சிஜனுடைய வேல்யூவும் கொடுத்துட்டு ரெஸ்பிரேட்டிவ் கொஷன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரெஸ்பிரேட்டிவ் கொஷன் விச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. விச் மீன்ஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணுமோ அதை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் ரெஸ்பிரேட்டிவ் கொஷன்ட் வேல்யூ. ஓகே, ரெஸ்பிரேட்டிவ் கொஷன்ட்னது இந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டூரிங் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைட் எக்ஸைல் பண்ணுமோ அந்த வேல்யூவை எவ்வளோ ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுமோ அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ரெஸ்பிரேட்டிவ் கொஷன்ட் வேல்யூவாக இருக்கும். எஸ் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம ஓவராலாக இந்த பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் படித்தது தான் கலெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஷ்யூனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. வாட் யூ மீன் ஃபார் டிஷ்யூ? டிஷ்யூனாவே குரூப் ஆஃப் செல்ஸ் இல்லையா? ஓகே, இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் மேபி சிமிலராக இருக்கலாம் அது டிசிமிலராக இருக்கலாம், ஆனால் ஒரு காமன் ஆரிஜின் ஒரு ஒரு காமன் சைட்லேருந்து டிரைவ் ஆனதாக இருக்கும். அது பர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷனும் சிமிலர் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுதானே டிஷ்யூ? அதுதானே நம்ம மூணு டிஷ்யூ சிஸ்டம் படித்தோம் இல்லையா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், எபிடெமல் டிஷ்யூ சிஸ்டம், ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், இப்படி த்ரீ டிஃப்ரெண்ட் டிஷ்யூ சிஸ்டம் படிச்சிருக்கும். ஓகே, டிஷ்யூன்றது குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்கும். இந்த செல்ஸ் சிமிலராகவும் இருக்கலாம் இல்லை டிசிமிலராகவும் இருக்கலாம். ஒரு காமன் சைட்லேருந்து டிரைவ் ஆனதாக இருக்கணும், ஒரு காமன் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் டிஷ்யூஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ சின்தசிஸ். எஸ், இது உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது தான். இஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ப்ரெசன்ஸில் குளுக்கோஸ் மாலிகுல்ஸாக ஆக்சிஜனாக வாட்டராக ரிலீஸ் ஆகிறது தான் ஃபோட்டோ சின்தசிஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஸ், இந்த ஃபோட்டோ சின்தசிஸில் ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும், ஒன்று லைட் ரியாக்ஷன் இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ன்றது ஒரு குளோரோபிளாஸ்டில் இருக்கிற கிரானலாக நடக்கும், டார்க் ரியாக்ஷன்ன்றது ஸ்ட்ரோம் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் நடக்கும் அண்ட் அப்படி பார்த்துருக்கோம். அதே போல் ரெஸ்பிரேஷன்லையும் எப்படி ஃபோட்டோ சின்தசிஸில் லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன் இருக்கோ அதே போல் ரெஸ்பிரேஷனில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் ரெண்டு இருக்கும் இல்லையா? செல்லுலார் ரெஸ்பிரேஷன்றது பயோகெமிக்கல் ரெஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்றது ஃபிசிக்கல் ரெஸ்பிரேஷனாக இருக்கும். ஃபிசிக்கல் ரெஸ்பிரேஷன் அப்போது என்வரான்மெண்டில் இருக்கிற ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். பயோகெமிக்கல் ரெஸ்பிரேஷன் ஆர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிறது தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் வரும்போது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்குதா இல்லை ஆக்சிஜன் ஆப்சன்ட்டில் நடக்குதா, ஓகே, அதை பேஸ் பண்ணி அரபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இப்படி ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அரபிக் அனரோபிக் ரெண்டுத்துலையுமே கிளைகோலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அரபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் நடக்கும், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் ஆப்சன்ஸில் நடக்கும். அரபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு ஃபுட் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகும், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஒரு ஃபுட் மெட்டீரியல் பார்ஷியலாக ஆக்சிடைஸ் ஆகி மேபி எத்தனாலாவோ அரஸ் லாக்டிக் ஆசிடாகவோ ஃபார்ம் ஆகும். பாக்டீரியாவாக இருக்கும்போது லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும், பிளான்ட்ஸாக இருக்கும்போது எத்தனாலாக எத்தில் ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆகும். இது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆகும். அரபிக் ரெஸ்பிரேஷன் த்ரீ மேஜர் ஸ்டெப்ஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கிளைகோலிசிஸ், செகண்ட் க்ரெப்ஸ் சைக்கிள், லாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எஸ், இதோட நமக்கு பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் கிளியர் தானே? தேங்க்யூ.